என்னென்ன பிரீட் நான் டாக் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணு டாக்ல வந்து உங்களுக்கு எல்லா பிரீடுமே வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் ஆல்பர்ட் அசோசியேஷன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு என்ன பிரீடு வேணும்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டியாக ஒரிஜினலாக 100% பியூராகவே எடுத்துக்கிட்டு போங்க. ரேட்டு ரீசனபிளான கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம நேட்டிவ் பிரீடுங்க, ராஜபாளையம். ஆ சரிங்க. ஏன்னா அது வந்து நம்ம நேட்டிவ
நம்மடி இதெல்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு பிரீடு வேணும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். இதெல்லாமே இப்போ பேர் பேராக வச்சுருக்கீங்க இல்லைங்க? ராஜபாளையம் இது மேல் மட்டும் வயசு 1.5 வயசு ஆகுதுங்க. இது மேல் மட்டும் தான் இருக்குது, அந்த புள்ளி கிட்ட ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லாமே பேராகுது பேராகுதுங்க. குட்டியா வேணும், சில பேர் செக்யூரிட்டி மாதிரி பெருசா வேணுமாங்க, சில பேர் குட்டியா வேணுமாங்க, அப்படி குட்டியா வாங்கிக்கலாம். இது நல்ல செக்யூரிட்டி பண்ணுங்க, வந்து ஓரளவு நல்லா கைட் பண்ணுங்க நல்லாவே. ஏன்னா இது வந்து நல்லா இது பண்ண, நம்ம தமிழ்நாடு பழைய பீடு இது ஊசி பசப்ப, இப்போ வர பீடு பார்த்துக்கு நல்லா, நம்ம இங்கிலீஷ் பீடு பார்த்தா எல்லாம் ஊசி போட்டு வளர்த்தணும். இப்போ எல்லாமே இப்போ நம்ம நேட்டிவ் பீடு பார்த்து ஆரம்பத்தில் ஊசி கிடையாது, ஆரம்பத்தில் அந்த தடுப்பூசியே போட்டே கிடையாது யாருமே. இப்போ எல்லாமே நம்ம பழகிட்டோம் என்ன வச்சுங்களா, இதனோட இது வந்து குணாசம் எல்லாமே தாங்கி வரணும், வெயில் மழை எல்லாம் தாங்கும். ஆனால் ஃபுட்டு வந்து பால் சாப்பாடு தயிர் சாப்பாடு கண்ணு பெடிகிரி பிசல் கொடுப்போம், பெடிகிரி பிசல் கொடுப்போம், கறி கொடுப்போம் என்ன, சிக்கனை வீட்டில் வேணால் பீஃப் வாங்கி தரதுங்க, பீஃப் வாங்கி தரது என்ன பிரச்சனைன்னா, சில பேர் நல்லதாக போடுவாங்க, சில பேர் பார்த்து வச்சுங்களே நாய் நாய் சில பேர் பார்த்து வச்சுக்கங்க, மாடு போடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டெத்தான மண்ணெலாம் போடுவாங்க, இந்த உடம்பு சரி மாடெலாம் வாங்கி போட்டுருவாங்க, சில வேலை எல்லாரும் பண்ணும் சில பேர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அந்த கறி வாங்கி போடும்போது என்னன்னா அதில் இருக்கிற ஊசியோட மருந்தோட இதெல்லாம் இருக்குது, எஃபெக்டாக இருக்கும். அதை தூக்கி இப்போ நம்ம நாய்க்கு வந்து சமைச்சு போடும்போது என்ன பராலிசியம், ஏன்னா நாய்க்கு ஒரு மாதிரி நோய் வந்தது, அதனால் வந்து போடுறதில்லைன்னு வச்சுங்களேன். நாட்டு இல்லை வீட்டில் ஆகும்போது போடுவோங்க என்ன, மற்றபடிக்கு இது பண்ணி போடுறதில்ல, வெளியில் வேலைக்கு வாங்கி போடுறதுன்னு வச்சுங்களேன். ஆ குட்டி இப்போ ஜெர்மன் சப்பிட குட்டி இருக்கானே, இப்போ நம்மளே டேஷ் ரெண்டு குட்டி இருக்குது, ஃபெமர்னு குட்டி இருக்குது இப்போதைக்கு. ஆ பார்க்கலாங்க கண்ணா, ஜெர்மன் சப்பிட மேலுங்க புஸ்கோட்டு என்ன, இது வந்து கேசியோட இருந்து மேலே கண்டு கேசியில் இருக்கல நாங்கள் வந்து வித் அவுட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதை வயசு பற்றி ஒரு 1.5 வயசு ஆகுது கண்ணு, அது டேஷ் வந்து கண்ணு, அது 2 வயசு ஆகுது. இது ரெட்ரீவரு, இது வயசு 1.5 வயசு இருக்கு, 1.5 வயசு ஆகுது. எல்லாமே ஃப்ரீ டிபி தான், எல்லாமே இதெல்லாம் ஃப்ரீ டிபி தான். இப்போ நாம் இருந்தால் கம்ப்யூட்டர் இருக்கோம் இல்லை, நம்ம இல்லை கடிக்க போவோம், ஓனல்லாம் கடிக்க போகிறோம் வச்சுக்கல கண்ணு. இது வந்து ரெட்ரீவர் கண்ணு குட்டி, இது கோல்டன் ரெட்ரீவர் பார்த்தீங்க மேலே பார்த்தீங்களா, அந்த ராகங்கண்ணு இது ரெட்ரீவர். இதனோட வயசு வந்து 3 மாதம் ஆகுது கண்ணு, இது குட்டி ஃபீமேல் வச்சுங்களேன். இல்லை இது இது ஓன் பீடி வச்சிருக்கேன், வெறுமை வாங்கிக்கலாம். செப்பேடு இருக்கு கண்ணு, ஆமாங்க இது குணுமா எடுத்து விட்டுருக்கண்ணு, இல்லை கீழே எடுத்து விட்டுங்களா. புஸ்கோட்டு கண்ணு என்ன வச்சுங்களே, இதோட மதர் அதுக்குன்னா அம்மா அப்பா அப்பா இது பேரண்டு வச்சுங்களே. இப்போ ஃபீமேல் தான் இருக்குது, ரெண்டு மேல்குட்டி கொடுத்துட்டேன். ஆமாங்க ரெண்டு ஃபீமேல் இருக்குது, இப்போ குட்டி போட்டு இன்னோட வந்து ஒரு 35 நாள் ஆகுது கண்ணு, 36 நாள் கரெக்டாக 36 நாள் வச்சுங்களேன். ஏஜ் வந்து 34 நாள் ஆகுது. சரிங்க, பத்து ரெண்டுமே 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 மேலுங்களா ஃபீமேல், ரெண்டு மேல் ஃபீமேலாம் கொடுத்துட்டேன். சரி சரிங்க, ஃபீமேல் நல்லா எடுத்துட்டாங்க. ஓகே, மேல் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுவும் சேல்ஸ் இருக்கு? ஆ சேல்ஸ் தான். சரி ஓகேங்கண்ணா, அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட ஒரு ஒருங்கிணைந்து பண்ணத்தை எல்லாமே பார்த்தோம், வாத்தி ஆடு மாடு நாய் புறான்னு. இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோண்ணே, சொல்லுங்க. நம்ம கூட வந்து என்ன பீரியடுமே வாங்கிக்கலாங்கண்ணா, டெலிவரி நம்ம நம்மகிட்ட வசதி வசதி உண்டு கண்ணு, தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா. உங்களுக்கு என்ன வீடு பிடித்தா நீங்கள் கேளுங்க அண்ணன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுங்களேன் அண்ணா, இந்த ஸ்ரீராம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அண்ணா. நன்றி, வணக்கம். ஓகேங்கண்ணா.